தீப ஒளி திருநாளை கொண்டாட சென்னையிலிருந்து சொந்த ஊர் சென்ற மக்கள் தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் 3 நாட்களில் 563,000 பேர் பயணம் நாடு முழுவதும் தீப ஒளி திருநாள் கொண்டாட்டம் உத்தாடை அணிந்து பட்டாசுகள் வெடித்து மக்கள் உற்சாகம் திரையரங்குகளில் அலை மோதிய மக்கள் கூட்டம் தீபாவளி ரிலீஸ் படங்களை கண்டு ரசித்த ரசிகர்கள் தீப ஒளி திருநாளை ஒட்டி சிவகாசியில் 2,000 கோடி ரூபாய்க்கு பட்டாசு வர்த்தகம் பட்டாசு விற்பனையாளர் சங்கம் தகவல் அரசியல் சாசன நடைமுறைகளை மறந்து செயல்படுகிறார் ஆளுநர் ஆர்எஃப் முகமது கான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் செயல்பாட்டுக்கு முட்டுக்கட்டை போடுவதாகவும் கேரள முதல்வர் பினராயி விஜயன் கண்டனம் துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநரின் உத்தரவை எதிர்த்து கேரள அரசு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்று மாலை விசாரணை கல்வி மற்றும் மருத்துவ திட்டங்களை இலவசம் என்பது மக்களை அவமதிக்கும் செயல் பிரதமரின் பேச்சுக்கு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கண்டனம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கந்த சஷ்டி திருவிழா நாளை துவக்கம் முழு வீச்சில் முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் மருது சகோதரர்களின் 221வது நினைவு தினம் திருப்பத்தூரில் அமைந்துள்ள நினைவிடத்தில் அரசு சார்பில் அமைச்சர்கள் மரியாதை பண்டிகை கால விடுமுறை எதிரொலியால் சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் உதகையில் மலர் கண்காட்சியை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு மிதமான மழை நீடிக்கும் வானிலை ஆய்வு மையம் தகவல் அடுத்த 12 மணி நேரத்தில் தீவிர புயலாக வலுப்பெறும் சிட்ரங் புயல் வங்கதேசத்தில் நாளை அதிகாலை கரையை கடக்கிறது